இந்த உலகத்தில் ஆசைகள் இல்லாதவங்க யாருமே இல்லை. சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை அப்படின்னு பாட்டே பாடலாம். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஆசைகள் கண்டிப்பாக இருக்கும். வணக்கம், வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது காலி சோடா வித் மீ பொன்கிருக்கல். இன்றைக்கி நம்ம எபிசோடில் ஆசைகள் பற்றி தான் பேச போகிறோம். ஆசைகள்னால் கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், லக்ஸூரியஸ் லைஃப் வாழணும், உடம்பு ஃபுல்லாக கோல்டை மாட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய ஆசைகள்லாம் இல்லைங்க. சின்ன சின்ன ஆசைகள், குட்டி குட்டி ஆசைகள், ரொம்ப அல்பத்தனமான ஆசைகள், அந்த மாதிரி ஆசைகளும் கண்டிப்பாக எல்லோருக்கும் இருக்கும். ஆசைகள் எல்லோருக்கும் ஒரு ஒரு விதமாக இருக்குங்க. 5 வயசு குழந்தைக்கு பார்க்குற டாய்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசை, 15 வயசு பையனுக்கு பைக் வாங்கணும்னு ஆசை, கிரிக்கெட் பார்த்தா இந்தியா தான் வேர்ல்ட் கப் வின் பண்ணணும்னு ஆசை, வீக்கெண்ட் வந்தாலே ஷாப்பிங் போகணும்னு ஆசை, 90s கிட்க்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு ஆசை, சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு ஆசை, சாப்பிட சாப்பிட ஸ்நாக்ஸ் வந்துட்டே இருக்கணும்னு ஆசை, எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட் போடக்கூடாதுன்னு ஆசை. இப்படி ஆசைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். நம்ம எப்போவுமே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு என்னென்ன கலர் பிடிக்கும், எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு A to Z தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் நம்மளில் யாருமே அவங்களோட நிறைவேறாத ஆசைகளோ இல்லை சின்ன சின்ன ஆசைகளை பற்றி கேட்டிருக்க கூட மாட்டோம். ஃபர்ஸ்ட், நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்க, ஃப்ரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ்னு அவங்களோட 10 ஆசைகள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் மினிமம் ஒரு ஆசையை உங்களால் நிறைவேற்ற முடியும். எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸை விட இப்படி அவங்க நடக்குமான்னு நினச்ச ஒரு விஷயம் உங்களால் நடந்துச்சுன்னா அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அப்படி நடந்தால் இந்த குவாரண்டைன் பர்த்டேவோ இல்லை ஆனிவர்சரியோ ரொம்ப ஸ்பெஷலாக, ஹாப்பியாக, எமோஷ்னலாக போகும். இதை விட ஹார்ட் டச்சிங் மொமெண்ட் எதுவுமே இருக்காது. அந்த மொமெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் ஸ்பெஷலாக மாறும். அப்படி நிறைவேற்ற முடியலனாலும் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம லைஃப் டைம் முடிகிறதுக்குள்ளே நிறைவேற்றிடலாம். ஏன்னா இருக்கும் கொஞ்ச காலத்தையும் கொண்டாடி கழிப்போம். நன்றி.